வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாடம் உண்மை ஒளி. ஸோ இந்த ஒரு பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கதை சிறுகதை மாதிரி தான் இருக்கும். படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க, ஒரு மாரல் ஸ்டோரி தான். இதில் வந்து நமக்கு ஒரு குறிப்பு, ஒரு குட்டி பத்தி மாதிரி கொடுத்து அது ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜென் அப்படின்றது ஜப்பானிய மொழியில் என்ன அதுக்கான பொருள் அப்படின்னா, தியானம் செய் அப்படின்றது தான் அதற்கான பொருள். ஸோ ஜென் அப்படின்றது ஜப்பான் வார்த்தை. ஸோ அந்த ஜப்பானிய மொழியில் தியானம் செய் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் தான் இந்த ஜென் சிந்தனையாளர்கள். அதாவது புத்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த துறவியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு பிரிவு தான் இந்த ஜென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த ஜென் சிந்தனையாளர்கள். அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்க, எங்கே அவங்களோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, சீனாலையும் ஜப்பான்லேயும் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜென் சிந்தனையாளர்கள் சீனாவிலையும் ஜப்பான்லேயும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அவங்களுடைய சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சியாகவும் இல்லை ஒரு சின்ன கதையாகவும் தான் நமக்கு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற கதை தான் இந்த உண்மை ஒளி அப்படின்றது. இந்த கதையில் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஒளி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா காலையில் ஒளி வந்துடுது அப்படின்றது கிடையாது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு டீப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த மாணவர்கள்கிட்ட ஒரு ஆசிரியர் வந்து கேட்பார், எப்போ வந்து ஒளி பிறக்குது அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டுட்ருக்கிறப்போ அவங்க வெவ்வேறு விதமாக அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பதில்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எப்போ நம்ம கூட பழகிற சக மனுஷனை நம்மளோட உடன் பிறப்பாக நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஒளி பிறக்குது. ஒளின்றது சும்மா வெளிச்சமாக கிடையாது, அது சிந்தனையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதே போல் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருடைய பயணம், அவர் வந்து ஊர் ஊராக போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாடம் சொல்லிகிட்ருப்பார். ஸோ அப்போது ஒரு ஊரில் நடத்திட்டு அடுத்த ஊருக்கு போகிறப்போ அவர் வந்து குதிரையில் தான் பயணம் செய்கிறார். அப்போ போகிறப்போ வழியில் வந்து ஒரு மனுஷன் வந்து படுத்துட்ருக்காங்க, ரோட்லேயே படுத்துட்ருக்காங்க. அவர் வந்து பதறி போய் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு போய் எழுப்பி தண்ணியை குடிக்க வச்சு, எங்கே போகணுன்னு கேட்குறப்போ, நான் பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஆசிரியர் வந்துட்டு, சரி நானும் பக்கத்து ஊருக்கு தான் போகிறேன், வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏற்றி உட்கார வைக்கிறார். அவர் உட்கார வச்ச உடனே அந்த குதிரையை அடிச்சுட்டு அந்த ஒரு மனுஷன் வந்து கிளம்பிடுறான். அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஓ நம்மளுடைய குதிரையை திருடுறதுக்காக இவன் இப்படி ஒரு நாடகம் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு அப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு குதிரையை வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா நமக்கு குதிரையை தேவைப்படும் அப்படின்றதுக்காக குதிரையை வாங்கிறதுக்காக ஒரு சந்தைக்கு போகிறார். அப்போ அந்த திருடனும் அவருடைய குதிரையை வச்சுக்கிட்டே அங்கே நிற்கிறான். அப்போ இந்த ஆசிரியர் பார்த்து கோபமாக போகிறது கிடையாது, போகிறாரு. அவரை போய் சும்மா தோல் மேலே தட்டி கூப்பிட்றப்போ அந்த ஒரு மனுஷன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் சரி இந்த குதிரையை நீயே வச்சுக்கோ, இது எப்படி வந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவன் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம இவரை ஏமாற்றி நம்ம குதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அதை சொன்னால் அவருக்கு அவமானம்னு அவர் நினச்சி தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனால் அந்த ஒரு ஆசிரியர் புரிஞ்சுக்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அது கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த மாதிரி வழியில் படுத்துட்டு இருந்தான், நான் போய் உதவி செஞ்சேன், என்கிட்டேருந்து குதிரையை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ யாராவது ரோட்டில் நிஜமாகவே அடிபட்டு படுத்திருந்தாலோ இல்லை மயங்கி கிடந்தாலோ அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வராது. ஏன்னா ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோன்றதுக்காக ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மற்றவங்கக்கிட்ட நீ சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து தான் அதன் மூலயமா வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அவங்களுடைய சிந்தனைகளை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகளாலோ இல்லை நிகழ்ச்சிகள் மூலயமாவோ அவங்க வெளிப்படுத்தி தான் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு கதையை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கதையை படிக்க விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. மேலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகள் இவ்வளவு தான். அடுத்ததான் நம்ம இலக்கண பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.